हेलो स्टूडेंट्स नम्म इंद वीडियोले पाक्क पोर टॉपिक नंबर ऑफ मोल्स कैलकुलेशन मोल्களின் எண்ணிக்கையை கணக்கிடுதல் मोल्களின் எண்ணிக்கையை கணக்கிடுதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கால்குலேட் தி மோலார் மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் ஒரு சேர்மத்தோட மோலார் நிறையை கணக்கிடுதது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 டிவைட் தி गिवन மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் பை இட்ஸ் மோலார் மாஸ் கொடுக்கப்பட்ட நிறையை அதோட மோலார் நிறையால வகுக்கணும் வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் மோல்களின் எண்ணிக்கை வந்து கிடைச்சிரும் அதுக்குள்ள ஃபார்முலா இதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ் மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க நிறையை அதோட மோலார் நிறையால வகுக்க போறோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாருங்க கால்குலேட் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் 88 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 88 கிராம் கார்பன் டை ஆக்சைடோட மோல்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம் सो अगर फर्स्ट स्टेप पड़ो कार्बनो मूलार नई कंपिड़ो कार्बन डईआक्सैडो मूलार नई कंपिड़को अणु नई वो कार्बनो अणु नई 12 ग्राम आक्सीजनो अणु नई 16 ग्राम कार्बन 1 × 12 प्लस 2 ऑक्सीजन आक्सीजनो अणु नई 16 2 × 16 सो कार्बन डईआक्सैडो मूलार मास मूलार नई वो 44 ग्राम கணக்குல கொடுத்திருக்கிறது வந்து 88 கிராம் கார்பன் டை ஆக்சைடோட மூல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சோ அப்ப 88 கார்பன் டை ஆக்சைடோட மோலார் மாஸ் 44 ஆல டிவைட் பண்றோம் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது 2 மோல்ஸ் சோ அப்ப 88 கிராம் கார்பன் டை ஆக்சைடுல 2 மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது இப்படி தான் நம்ம மூல்களின் எண்ணிக்கையை வந்து கண்டுபிடிக்கணும் थैंक यू